Hello friends, welcome back to my channel Abhi's Cookings and Vlogs. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேபி கார்ன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 கிராம் போல் பேபி கார்ன் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேபி கார்ன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள பேபி கார்னாக வந்து எடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் வந்து உங்களுக்கு பேபி கார்ன் வந்து கொஞ்சம் நாளாகிட்டு வாங்கி அப்படின்னா, நீங்கள் மேலே உள்ள பாகம், கீழுள்ள ஒரு தண்டு, மேலே ஒரு இன்ச், கீழே ஒரு இன்ச் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அதோட ப்ரைட்னஸே கொஞ்சம் இல்லாமல் வாடி போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பேபி கார்ன்ஸை பார்த்திங்கன்னா வந்து நல்ல குட்டி குட்டி பீசஸாக ஒரு 1/2 இன்ச்சாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வேகும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலாகவே இதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இதை மாதிரி எல்லா பேபி கார்ன்ஸையும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா கொதிக்கிற வெந்நியை எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு 1/2 லிட்டர் வெந்நியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வெந்நியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெந்நி வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேபி கார்ன்ஸை உள்ளே சேர்த்துட வேண்டியது தான். ஸோ பேபி கார்ன்ஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-8 நிமிஷம் கொதி வரணும். நல்லா 5-8 நிமிஷம் கொதி வந்து நல்லா பேபி கார்ன்ஸ் வந்து நேச்சுரலாகவே சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு இல்லைங்க. ஸோ நல்லா வரும், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த நல்லா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போது மசாலா ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஒரு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா நெய் உங்கள் விருப்பம்தான். கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய், வெண்ணெய் எல்லாமே வந்து நல்லா உருகினதுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக 1 வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல வெங்காயம் நல்ல பொன்னிறமாகட்டும். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமாட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். ஸோ மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் வந்து நல்லா 1 நிமிஷமாக வதக்கிக்கோங்க மசாலா எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் ஒரு 1 நிமிஷம் எண்ணெயில் போட்டு வதக்கினதுக்கப்புறம் போயிடும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 2 தக்காளியை நல்லா பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன அந்த தக்காளியை நல்லா பொடிசு பொடிசாக அரிஞ்சு அப்படி சேர்த்தாலும் ஓகே தான், இல்லைனா இது மாதிரி பியூரி மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் நமக்கு நம்ம பியூரி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல பொடிசு பொடிசாக அரிஞ்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 நிமிஷம் கொதிக்கி விட்டுருக்கேன். ஸோ அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போய் அந்த மசாலா வந்து நல்லா ஒன்று போல் வேகிற அளவுக்கு நல்ல 1/5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா நமக்கு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பேபி கார்ன்ஸை சேர்த்துக்கலாம். பேபி கார்ன்ஸை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பேபி கார்ன்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு இனி தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா 1 நிமிஷம் ஆகட்டும். பேபி கார்ன்ஸ் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு மிக்சியை வந்து லைட்டாக ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் நான் இது கூட சேர்த்துருக்கேன்.
ஸோ உங்களுக்கு கிரேவி வந்து அதை மசாலா வந்து அந்த பேபிகார்ன் மசாலா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவைப்படுதோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட்டவோ குறைக்கவோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட்டையும் சேர்த்துன்னு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ வந்து இது மேலே கொத்தமல்லி இலை தூவி மூடி போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு, அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லோ அந்த கேஷ்யூ நட்டோட பச்சை ஸ்மெல்லோ இருந்தாலுமே நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடும்போதோ இல்லைன்னா அந்த மாதிரி வதக்கி விடும்போதோ நம்ம ஓப்பன்லேயே வந்து நம்ம குக் பண்ணாலும் அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். இல்லை மூடி போட்டு வேக வச்சாலும் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் ரொம்ப வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கேஷ்யூ நட் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்ல ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு பேபிகார்ன் மசாலா ரெடி. நம்ம வந்து பேபிகார்ன் ஃப்ரை சாப்பிட்ருப்போம், பேபிகார்ன் மஞ்சூரியன் சாப்பிட்ருப்போம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, இந்த மசாலா வந்து நம்ம பூரி சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சைடிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த பேபிகார்ன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனல் அபீஸ் குக்கிங்ஸ் அண்ட் வ்ளாக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.